ஹாய், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மெட்ராஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான நான்வெஜ் ரெசிபி. அது என்னென்னு பார்க்குறீங்களா? கடம்பா பெப்பர் ஃப்ரை. ஸோ அதுக்கு முதல்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு அருமையான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியறப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாய். இப்போது இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். என்கிட்ட பிரியாணி இலை இல்லை, அதனால நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்து அதையும் போட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி நிறம் வர வரைக்கும் நல்லா அதை வதக்கணும். ஸோ கடம்பா வந்து நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க அந்த மை வந்து கொஞ்சம் பாய்சன், அதனால் அதை நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு, இல்லை க்ளீன் பண்ணி வாங்கினாலும் நீங்கள் 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் கல்லுப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக போடுறேன். ஸோ எப்பயுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. அடுத்தது 2 தக்காளி, நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். இப்போது அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டு இது பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும். உங்களுக்கு இது குழம்பு மாதிரி செமி கிரேவியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரையாகவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான்வெஜ்ஜில் எப்பயுமே கேப்சிகம் ஆட் பண்ணோன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயினாக சிக்கனுக்கு இந்த மாதிரி கடம்பாக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்தது 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அடுத்தது 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலரை விட்டுக்கலாம். கேப்சிகம் வந்து சீக்கிரமாக வதங்கக்கூடியது, அதனால் வந்து நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி கடம்பு ஆட் பண்ணுறதுக்கோ அது வேகிறதுக்கு கரெக்டாக ஆகிடும். ரொம்ப வேக வச்சு போட்டோன்னா அப்புறம் கரைஞ்சிரும், எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால தான் நான் இப்போவே மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. அடுத்தது வாஷ் பண்ணி வச்சுருக்க கடம்பா இல்லை கனவா மீன், அந்த மீனை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் தண்ணியே விட வேண்டாம், அதிலருந்தே வந்து தண்ணி நிறையா விடும், அதுலேயே அது வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, அந்த கடம்பாலேருந்தே அவ்வளோ தண்ணி வந்திருக்கு, அதிலே நல்லா வெந்துடும். உங்களுக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் எனக்கு அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு பத்தாததுனால இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான், ஏன்னா அதை வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் நான் அப்போ போட்டேன். இப்போ போட்டு நல்லா கிளறி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிரேவி ஸ்டேஜில் இருக்கும் உங்களுக்கு. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, லாஸ்ட்டு இப்போது 1 இல்லேருந்து 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போது இதை கொஞ்சம் ட்ரை ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்ற மாதிரினா கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சுட சுட சாதம் போட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கடம்பா பெப்பர் ஃப்ரை நல்லா சுட சுட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சும்மா செம்மையாக இருக்குங்க. இது சாம்பாருக்கும் ரசத்துக்கும் கூட ஒரு அருமையான சைடிஷுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தோசை ஊற்றி அதில் இதை மசாலாவை வச்சு ஃபோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன்.
பா அளவே இல்லைங்க அதோடய டேஸ்ட்டை சொல்கிறதுக்கு. இந்த எல்லா காம்பினேஷனையும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிடில் கிளாஸ் மெட்ராஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.